எனது கைபேசியை பார்ப்பதை என்னால் நிறுத்த முடியாது. ஆனால் நான் தனியாக இல்லை. 2.5 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இப்போது ஸ்மார்ட் போன்களை கொண்டுள்ளனர். அவர்களில் பலர் அவற்றை கீழே வைப்பதில் சிரமப்படுகிறார்கள். பிரச்சனை என்னவென்றால், எங்கள் சாதனங்கள் நம்மை ஈடுபடுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் வேண்டுமென்றே அடிமையாக்குகிறார்கள். ஆனால் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் தந்திரங்களை நீங்கள் புரிந்து கொண்டால், உங்கள் கைபேசியுடன் ஆரோக்கியமாக உறவை பெற நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு அழைப்பு, ஒரு உரை அல்லது ஒரு செய்தியை பெறும்போது, அது பொதுவாக மற்றொரு நபர் உங்களுடன் தொடர்பு கொள்ள விரும்புவதால். ஆனால் இன்றைய பயன்பாடுகள் நிறைய அந்த வகையான சமூக தொடர்பின் உணர்வை உருவகப்படுத்துகிறது. உங்களுக்கு அருகிலுள்ள ஒரு நிகழ்வில் நண்பர் ஆர்வம் காட்டுகிறார் என்று முகநூலில் உங்களுக்கு ஒரு புஷ் அறிவிப்பை அனுப்பினால், அவர்கள் ஒரு கைப்பாவை மாஸ்டர் போல் செயல்படுகிறார்கள். சமூக இணைப்புகளுக்கான உங்கள் விருப்பத்தை மேம்படுத்துவதன் மூலம் நீங்கள் பயன்பாட்டை அதிகம் பயன்படுத்துவீர்கள். ஆனால் அறிவிப்புகள் எப்போதும் இப்படி வேலை செய்யாது. 2003 பிளாக்பெரிகளின் மின்னஞ்சலுக்கான புஷ் அறிவிப்புகளை முதல் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது, அவை உங்கள் கைபேசியை குறைவாக சரிபார்க்க ஒரு வழியாகும். மின்னஞ்சல்கள் வந்தவுடன் நீங்கள் எளிதாக பார்க்க முடியும். எனவே இன்பாக்ஸை புதுப்பிக்க உங்கள் கைபேசியை மீண்டும் மீண்டும் திறக்க வேண்டியதில்லை. ஆனால் இன்று நீங்கள் உங்கள் கைபேசியில் எந்த பயன்பாட்டிலிருந்தும் அறிவிப்புகளை பெறலாம். எனவே ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை சரிபார்க்கும் போது பலவிதமான உணர்ச்சிகளை உணர வைக்கும் இந்த அறிவிப்பு பையை பெறுவீர்கள். முன்கணிப்பு போதைக்கு வழிவகுக்கும் மற்றும் அது பயனுள்ளதாக இருக்கும். பேஸ்பால், திரைப்படங்கள் மற்றும் தீம் பூங்காக்களை விட ஸ்மார்ட் இயந்திரங்கள் அமெரிக்காவில் அதிகம் பணம் சம்பாதிக்கின்றன. மேலும் அவை மற்ற வகையான சூதாட்டங்களை விட 3 முதல் 4 மடங்கு வேகமாக அடிமையாக்குகின்றன. சில பயன்பாடுகள் ஸ்லாட் மெஷின் லீவரை இழுக்கும் செயல்முறை, புல் டு ரெஃப்ரெஷ் அம்சத்துடன் பிரதிபலிக்கின்றன. இது ஒரு நனவான வடிவமைப்பு தேர்வு. அந்த பயன்பாடுகள் வழக்கமாக உள்ளடக்கத்தை தொடர்ந்து புதுப்பிக்கும் திறன் கொண்டவை. ஆனால் இழுக்கும் செயல் அந்த செயல்முறையின் மீதான கட்டுப்பாட்டின் போதை மாயையை வழங்குகிறது. எதிர்காலத்தில் அறிவிப்புகளை வழங்குவதற்கான ஆரோக்கியமான வழிகளை நாம் காணலாம். தொகுக்கப்பட்ட அறிவிப்புகள் கைபேசிகள் குறிப்பிட்ட நேரத்தில் புதுப்பிப்புகளின் தொகுப்பை வழங்கும். பயனர் மன அழுத்தத்தை குறைக்கிறது என்ற ஆராய்ச்சி காட்டுகிறது. பிறகு உங்கள் திரையை கிரேஸ்கேல் செய்ய வேண்டும். ஒரு திரையில் உங்கள் கண்களின் கவனத்தை ஈர்க்க எளிதான வழிவண்ணம், மனித கண்கள் சூடான நிறங்களுக்கு உணர்திறன் கொண்டவை. இது போன்ற கண்காணிக்கும் சோதனைகளில் அவை குறிப்பாக பிரகாசமான சிவப்பு நிறத்தை ஈர்க்கின்றன. அதனால்தான் பல பயன்பாடுகள் பல ஆண்டுகளாக தங்கள் சின்னங்களை பிரகாசமாகவும் தைரியமாகவும் வெப்பமாகவும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. அறிவிப்பு குமிழ்கள் சிவப்பு நிறமாக இருப்பதும் அதனால்தான். இது போன்ற ஒரு சிறிய ஐகான் அல்லது இது உங்கள் கவனத்தை இது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் உங்கள் கைபேசியின் அணுகல் அமைப்புகளில் கிரேஸ்கேல் வண்ண வடிப்பானை தேர்ந்தெடுப்பதன் மூலம் அந்த கவனச்சிதறல் விளைவை நீங்கள் நடுநிலையாக்கலாம். நீங்கள் எல்லாவற்றையும் கருப்பு வெள்ளையாக மாற்றும் போது, இதைவிட இது உங்களுக்கு முக்கியம் என்று உங்கள் மூளை ஏமாறாது. பயனர்கள் மற்றொரு பக்கத்தில் புதிய உள்ளடக்கத்தை ஏற்றுவதற்கு கிளிக் செய்ய வேண்டிய பக்க வடிவமைப்பை போலன்றி, எல்லையற்ற ஸ்க்ராலிங் தொடர்ந்து புதிய பொருளை ஏற்றுகிறது. அதனால் உள்ளமைக்கப்பட்ட முனைப்புள்ளி இல்லை. வீடியோ ஆட்டோபிளே அதே வழியில் செயல்படுகிறது. 2005 சுய நிரப்புதல் கிண்ணத்தில் இருந்து சூப் சாப்பிட்ட தனிநபர்கள் சர்வர்கள் நிரப்பிய சாதாரண கிண்ணத்தில் இருந்து சாப்பிட்டவர்களை விட 73% அதிகமாக சாப்பிட்டனர். ஆனால் சுயமாக நிரப்பும் கிண்ணத்தில் இருந்து சாப்பிட்டவர்கள் இனி திருப்தி அடையவில்லை. எனவே உங்கள் சொந்த திருப்தி உணர்வை விட ஒரு நிறுத்த புள்ளி போன்ற ஒரு காட்சி குறிப்பு நிறுத்த சரியான நேரத்தை உங்களுக்கு சொல்வது நல்லது. மேலும் பல பயன்பாடுகளுக்கு இறுதி புள்ளி இல்லாததால் கவனச்சிதறல் நிகழ்வை சுற்றி உங்கள் முகப்பு திரையை உருவாக்க வேண்டும். நாங்கள் எங்கள் கைபேசிகளை நிறைய சரிபார்க்கிறோம். நம்மில் பெரும்பாலானோர் எவ்வளவு அடிக்கடி செய்கிறோம் என்பதை கடுமையாக குறைத்து மதிப்பிடுகிறோம். ஆனால் தொழில்நுட்பம் எப்போதும் இந்த வழியில் பார்க்காமல் இருக்கலாம். மாற்று இடைமுகங்களுக்கான யோசனைகள் உள்ளன. அவை உங்களுக்கு செயல்பாட்டு தேர்வுகளை தருகின்றன. மேலும் ஒரு செயலுடன் எவ்வளவு நேரத்தை இழக்க நேரிடும் என்பதில் மிகவும் வெளிப்படையானவை. ஆனால் இப்போதைக்கு அனைவரும் கேட்கத் தொடங்க வேண்டிய ஒரு கேள்வி.
பார்த்ததற்கு நன்றி.